சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். காற்றை விட வேகமாக பரவும் சக்தி படைத்தது வதந்தி. இதனால் ஏற்படும் விளைவுகள் பல நேரங்களில் மிக மோசமான விபரீதங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. செல்போன் மற்றும் இணையதளங்கள் பயன்பாடு பெருகிவிட்ட நிலையில் வதந்திகள் பரவும் வேகமும் அதிகரித்து விட்டது. சமீபத்தில் பரவிய வதந்தி ஒன்று அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொன்று பிறந்த குழந்தை பேசியதாக வதந்தி பரவி பொதுமக்கள் பலருக்கும் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. இதற்கு பரிகாரமாக தேங்காய் உடைக்க வேண்டும் என்று விலை கேட்காமல் தேங்காயை வாங்கி சென்றனர் பொதுமக்கள். அடுத்ததாக மக்களை பயமுறுத்திய மெகந்தி வதந்தி. இவ்வாறு சிறிது கால இடைவெளியில் ஏதாவது ஒரு வதந்தி வந்த வண்ணமே உள்ளது. மக்களும் தொடர்ந்து பயந்தும் பரிகாரங்கள் செய்தும் வருகின்றனர். இவற்றை முற்றிலும் களைய மக்களின் விழிப்புணர்வு தான் ஒரே வழியாக இருந்தாலும் வேறு காரணங்கள் என்ன? இதை பற்றி விவாதிக்க நம்ம அரங்கருக்கு இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. நம்மளுடைய வழக்கறிஞரும் வடசென்னை மாவட்ட பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளருமான திரு குமாரதேவன் அவர்களும், இந்து முன்னணியின் கரூர் மாவட்ட தலைவரும் மாநில ஊடக தொடர்பாளர் செய்தி தொடர்பாளருமான திரு செந்தில்குமார் அவர்களும் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து அவர்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு விவாதிப்போம். நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-667-8877 மற்றும் 667-8888-99. தொடர்ந்து விவாதிப்போம் சார். வணக்கம். வணக்கம் சார். உலகத்தை தாங்கி வரும் அயலாண்டு செல் பூமாதேவின் பொற்பாதங்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சி கோடான கூடிய நேயர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்மளுடைய தலைப்பே வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, காற்றை விட மிக வேகமாக பரவி கொண்டிருக்கும் வதந்திகள். இந்த வதந்திகள் என்ற ஒரு விஷயத்தை வந்து அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருப்பதாக தான் நம்ம உணர்றோம் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா கூட பார்க்குறாங்க. சொல்லுங்கள், உங்களுடைய முதலாவது வாதமாக உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். வதந்தி என்பது சார் இன்றைய விஞ்ஞான காலத்திலே ஆண்டாண்டு காலமாக வதந்திகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதை தடுக்குவதற்கான ஆன்மீக லைனும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சட்டப்பூர்வமானவும் செய்து கொண்டிருக்கிறார். ஊடகத்திலும் அப்போது தொலைக்காட்சியிலும் வதந்திகள் வந்து கொண்டு தான் இருக்குது. வனப்பகுதியில் தீ பத்திவிட்டால் பச்சை மரத்துக்கு உடனடியாக தீ பரவிவிடும். அந்த உடனடியாக அந்த வனப்பகுதியில் உள்ள காஞ்ச மரங்களை அணைப்பது முதல் நடவடிக்கையாக உள்ளது. அப்பொழுதுதான் பச்சை மரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அதுபோல் இந்த வதந்திகளை வந்து அடியோடு ஒழிப்பதற்கு இந்த அரசு தான் தெளிவான ஒரு முடிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வதந்தி என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டாலும் இந்த வதந்தியால் வந்து நம்பிக்கையை வந்து நாளுக்கு நாள் சமுதாயத்தை இழக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது. அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசுடைய கடமைதான் என்பதை நான் முதல் கோரிக்கை அந்த இடத்தில் நான் வைக்கிறேன். நீங்கள் இப்போ பேசும் ஒரு கருத்து சொன்னீங்க, அதாவது ஆன்மீகத்தின் வழியாக இந்த வதந்தி குறைப்பதற்கான வழிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு. வதந்திக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்பு என்னன்னு சொல்லுங்கள். வதந்திக்கு ஆன்மீகம்னா இப்போ இந்த வதந்தி கிளம்புனதே வந்து தருமபுரி மாவட்ட பாவட்டத்தில் வந்து குழந்தை பேசுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறந்த குழந்தை பேசுச்சு அப்படின்னா உடனே பார்த்துட்டீங்கன்னா பிறந்த குழந்தை பேசுச்சு ஒரு மனத்தில் இறந்துடும், 1000 குழந்தை நான் காவு வாங்கிடுவேன், அதுக்கு பரிகாரம் தெரியணும். யாரோ ஒருத்தர் ஒரு வதந்தியை கிளப்பினதுனால மக்கள்லாம் உடனே நேராக ஓடுறது ஆன்மீகத்தை தான் ஓடுறாங்க. முதல் ஆன்மீகம் தான் மக்களுக்கு வந்து ஆன்மீகம் தான், அது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தாலும் சரி கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தாலும் சரி அல்லது எங்களுடைய இந்து கடவுளாக இல்லை, உடனே ஓடுவது அவங்க ஆடுவது வந்து ஆன்மீகத்தை தான். தச்சுருவாக கடவுளை பார்ப்பது நீதியரசர்கள் தான், இரண்டாவதாக சிலை சிற்பங்களை எங்களுடைய கடவுளை நாங்கள் பார்த்தோம். அதனால் மக்கள் ஓடுவது உடனே ஆன்மீகத்தை அங்கே தான் ஓடுறாங்க. அந்த பழி வந்து வதந்தி வந்து ஆன்மீகத்து மேலே வந்து எங்களை பாதிச்சது, யாரோ ஒருத்தர் வதந்தியை கிளப்புறதுனால அது ஒட்டுமொத்த ஆன்மீக சான்றுகளை வந்து பாதிக்குது. இதை சில பேர் வந்து ஒரு வியாபாரமாக கையில் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 15 ரூபா விற்கிறாங்க. தேங்காய் இன்றைக்கி 4 மணி 7 ரூபா இட்டு தேங்காய் ரொம்ப மலிவான விலையில் போயிட்டுருக்குது. இந்த தேங்காய் வியாபாரத்துக்காக அப்படி கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. இது வந்து ஒரு வதந்தி பேசின பிறந்த குழந்தை பேசுறது வந்து ஆண்டாண்டு கால பல 100 ஆண்டு காலமாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி பேசின குழந்தை பேசுது ஒரு மனத்தில் இறந்து போயிடும், 1000 குழந்தை காவு வாங்கிடும், உடனே கோயிலில் போய் தேங்காய் உடனே சொல்லிவிடும் ஒரு வதந்தி. இது வந்து ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. சட்டத்துக்கு வந்து மாறாவது உன கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆட்சிக்கு ஒரு நல்லாட்சிக்கு ஒரு பேரை வந்து அழிவுபடுக்க பேரை கேவலப்படுத்தணும் பண்ணுறதுக்காக ஒரு வதந்தி. அந்த வதந்தி யார் கிளப்புறான்னு பார்த்து அவங்க மீது உரிய நடவடிக்கை வந்து சட்டம் எடுத்தால்தான் இதுபோல் சமுதாயத்தில் வதந்தி கிளம்புவதற்கான வாய்ப்பு இல்லாமல் நம்பிக்கையை நிலைநாட்ட முடியும் என்பது எங்களுடைய ஆன்மீகத்துடைய வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த வதந்திகள் குறித்து நம்ம பேசும்போது தொடர்ச்சியாக வந்து இன்று நேற்று அல்ல, அரசாங்கம் வந்து நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அரசாங்கம் வந்து அதற்கு பின்னால் நபர்களை வந்து தொடர்ச்சியா இந்த வதந்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அரசாங்கம் இது செய்ததாக
எந்த இதுவரைக்கும் கிடையாது. அது வந்து சட்டம் எடுக்கணும், எல்லாத்துக்கும் சட்டத்துல வந்து இடம் இருக்கிற மாதிரி. இந்த வதந்தியை கிளப்பக்கூடிய, வதந்தி கிளப்பிட்டா மக்கள் ஒன்னும் சேரும் போது 100 பேர் என்ன ஆகும் போது அங்க விதமான உயிர்ச்சல் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது, பல விதமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்திய ஒரு வதந்தி வந்து நாட்டையே விட்டது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வதந்தினால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்தித்தது. தொடர்ந்து பேசலாம், மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. கருத்துகள் சொல்லுங்கம்மா. சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்கால எடுத்துட்டு போறவங்க வந்து பாம்பு மேல ஏத்திட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பாய்சன் அப்படின்னு சொன்னாங்க சார். அதே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து இந்த குழந்தைகள்ல கலர் குடிக்காதனால இந்த மாதிரி வளர்ந்து வருதுன்றாங்க. என்னதான் நம்ம அறிவுபூர்வமா ஜனங்கள் வளர்ந்துட்டு வந்தாலுமே குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த குடும்பத்துக்குள்ள எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுங்கிறதுனால அதை வந்து சீக்கிரம் உள்வாங்கிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, முட்டாள்தனமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாங்க சார். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்காவது பாதிப்பு எந்த இடத்துல வந்து அதற்கான சமரசம் நம்ம செஞ்சுக்கிறோம் சொல்றீங்க இல்லையா. நன்றி அருள்செல்வி, உங்களோட கருத்துக்கும் அழைப்புக்கும் நன்றி. இவங்க ஒரு கருத்தை வைத்து நம்ம சாதாரணமாக அந்த விஷயத்தை ஒதுக்க முடியல, ஏன்னா வந்து பாதிக்கப்பட போவது வந்து உங்களுடைய குழந்தை இல்லை உங்களுடைய கணவர், உங்களுடைய சகோதர சகோதரி அப்படின்ற மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்ம சமரசம் செய்ய முடியாமல் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது பிறப்பு இறப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது, இறைவனை யாரும் நம்ம நேரில் காண முடியாது. அந்த பிறப்பு இறப்பு அவன் நினைக்கப்பட்டிருக்கும் போது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று பாடலே கண்ணதாசன் வந்து கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று யாரோ ஒருவர் சொன்னதுக்காக வந்து எனது குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆகிவிடும், அதை நம்பி நான் ஓட வேண்டாம் என்பது இந்த விஞ்ஞான காலத்தில் வந்து ஏற்றக்கூடிய விஷயம் அல்ல. அதை நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் எங்கேயிருந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி ஊடகங்கள்லாம் செய்தித்தாள் உடனே உடனே செய்தியில் வந்துட்டு தொலைக்கட்சி உடனே அது வதந்திகள் நம்பாதுன்னு சொல்கிறாங்க, அதையும் மீறி அந்த மக்கள் போகிறாங்கும்போது அதுதான் மூடநம்பிக்கையாகுது. எங்களுடைய ஆன்மீகம் என்பது நம்பிக்கையாது. இவ்வளோ தூரம் விழிப்புணர்வு கொடுத்தும் அதையும் மீறி போகும்போது வந்து யாரோ ஒரு கூடியதுக்காக போகுதும் அந்த இடத்துல மூடநம்பிக்கை உருவாகிறது, அதை அழிக்க வேண்டும். இப்போ அதாவது இந்த வதந்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, என்னவாக இருக்கும் உங்களுடைய பார்வையில்? எங்களுடைய பார்வையில் வந்து ஒரு சதி தான், நாட்டில் வந்து குழப்பத்தை உண்டாக்கணும். இன்னைக்கு ஆன்மீக வளர்ச்சி நல்லா போயிட்டுருக்குது, சட்ட ரீதியான வளர்ச்சி நல்லா போயிட்டுருக்குது, வானம் பொழிந்து கொண்டிருக்குது. எங்களுடைய ஆன்மீகம் வானம் பொழியணும், வானம் பொழிய வேண்டும், பூமி விளைய வேண்டும், தானியங்கள் பெருக வேண்டும், பஞ்சம் போக்க வேண்டும், என் நாட்டு மக்கள் நோயற்ற வாழ்வு குறையற்ற சூழல் வாழ வேண்டும் என்று தான் அனைத்து ஆலயங்களிலும் பள்ளிவாசல்களிலும் சர்ச்சுகளிலும் எங்களுடைய இந்து சமய ஆலயங்களிலும் 16 கால பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வந்து உடைக்க வேண்டும் என்று சில விஷக்கிருமிகள் இந்த வதந்தியை கிளப்புகிறார்கள். இதை உடனடியாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அரசு நன்கு கவனம் செலுத்தி இந்த வதந்தி ஏற்படக்கூடியவர்களை சட்டநிலை உடனடியாக நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை கொடுத்தால்தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை மீண்டும் நான் கூறுகிறேன். தொடர்ந்து பேசலாம், மற்றொரு நேயர் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. பாதிப்புக்குள்ளாகும் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்கள் என்பது என்ற தலைப்பின் கீழான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இப்ப இந்த ரம்ஜான் வந்துட்டு வந்தது இல்லையா சார், இப்போ அது முன்னாடி நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த மேந்தி போறதுனால வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்து தமிழகத்திலயும் மற்ற மாநிலத்திலயும் பெரிய வதந்தி வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மக்கள் வந்து உணரணும், அதாவது மேந்தி வந்து எக்ஸ்டர்னல் வந்து நம்ம யூஸ் பண்றது பாடியில, அது வந்து போட்டதுன்னா செத்துருவாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இன்ஜெக்ட் பண்ணும் போது என்ன அதுல பாய்சன் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணா சான்சஸ் இருக்கு. மற்றபடி வந்து இந்த எக்ஸ்டர்னல் யூஸ்ல வந்து அலர்ஜி ஆகலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அதாவது செத்து போறாங்க அப்படின்றது வந்து வதந்தி வந்து அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, சில மாவட்டத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த மாவட்டத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அன்னைக்கு நைட்டு பாவம் அதுல பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப இதுவாகி போயிடுச்சு, பாதிக்கப்படாதவங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஆகி போச்சு. அதுல வந்து இப்போ சார் வந்து இப்ப சொன்னார் இல்லையா, நம்ம இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மாதிரி வதந்திகள் வரும்போது அவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு முக்கிய சார், அதாவது இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து டாக்டர் மூலியமா விழிப்புணர்வு படலாம், உடனே வந்து ஒரு மீடியா மூலியமாவோ மற்ற ஏதாவது ஒரு சோர்சஸ்ல என்ன பண்ணலாம் விழிப்புணர்வு, அதாவது மக்கள் பயப்படாத அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இதுங்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த இது வந்து அவங்க பண்ணலாம். கவர்மெண்ட் தரப்புல உடனே உடனே வந்து மருத்துவத்துறை பண்ணுச்சோ இல்லையோ, உடனே உடனே ஊடகங்கள் உடனடியாக தொலைக்காட்சிகள் உடனடியாக நேரடி ஒளிபரப்புலையும் ஊடகங்களில் பிரிண்ட் மீடியா உடனடியாக தெரியப்படுத்திக்கிறாங்க. அதையும் மீறிதான் வந்து சில மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏமாற்ற பாதைக்கு போறாங்க. அது வந்து மக்கள் தான் வந்து விழிப்புணர்வா இருக்கணும். இதை வந்து மக்கள்
இருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி வந்து மக்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும். பட் இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இப்ப செல்போன்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னொரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 எஸ்எம்எஸ்க்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இதுல வந்து கொஞ்சம் அன்னைக்கு இன்னும் நம்ம அதிகமா பாதிக்கப்பட வேண்டிய விஷயத்துல வந்து கொஞ்சம் குறைக்க முடிஞ்சது, அவ்வளவுதான் அன்னைக்கு நடந்தது. அதன் மீதான நடவடிக்கை வந்து சரி இல்லையா? நன்றி ஷெரீப், உங்களுடைய கருத்துக்கு, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கருத்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இந்திய மண்ணில் வந்து சார் பரந்த பூமி, இது திறந்த உலகம், இது அது இந்திய தாய்நாடும் தமிழ்நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியன் செங்கட்டோன் கரிகால ஆண்ட பூமி, இந்த பூமி இது ஏதோ ஒன்றுனால் உடனடியாக மக்கள் பத்திக் கொள்வார்கள். மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வரலாறு வந்து யாருமே வரலாறு பார்க்கறது கிடையாது, வரலாறு மிகவும் வந்து கவனக்குறைவு, எல்லாமே அறிவியலுக்கு வந்துட்டாங்க, விஞ்ஞானத்துக்கு வந்துட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு காரணம் வந்து வரலாறை படிக்க வேண்டும். வரலாறை படித்து விட்டால் இந்த மாதிரி வதந்திகளை வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள். அனைவரும் வந்து குழந்தைகள், கல்வி குழந்தைகள் வந்து பெரிய சிறுவன் முதல் வந்து வரலாறை படிக்க வேண்டும். வரலாறு சற்று குறைவாக உள்ள காரணத்தினால் இந்த வதந்திகளை நம்புகிறார்கள். வரலாறு படிக்க வேண்டும், வரலாறு படித்த நாடு இந்த நாடு, உலக நாட்டிலே வந்து இந்திய தாய்நாட்டில் வந்து வரலாறு படித்த நாடுகள், பல விதமான வரலாறு நமக்கு இருக்குது. சத்ரபதி வீரஜிவாஜி இருக்கிறார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒன்று இருக்கிறார், எலிசபெத் ராணி இருக்கிறார்கள், வரலாறு ஜான்சி ராணி இருக்கிறார்கள், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி வரலாறு நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த வரலாறுகளை படித்து விட்டால் அன்றாடு வரலாறுகள் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், அதுக்குன்னு ஒரு வரலாறுகளை ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை படிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வதந்திகளை நம்ம நம்ப வேண்டியதில்லை. நம்முடைய நம்பிக்கையிலே ஆழத்தனமாக நம்பிக்கையாக தான் இருப்போம், மூட நம்பிக்கை நான் வரவே மாட்டோம். இந்த மூட நம்பிக்கை என்பது வந்து ஒரு சில பேர் ஏற்படுத்தி விடுகிறார்கள், குறிப்பாக அந்த மூட நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கையை உருவாக்குவதற்கு காரணமே வந்து பெரியார் திராவிட கழகங்கள் தான். பல ஆண்டு காலமாக அரசியல் வளர்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காக மூடநம்பிக்கை என்ற கொள்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள். இதனால்தான் இந்த வதந்தி கிளம்புகிறது. அதை முதல் தடை செய்து விட்டால் இந்த வதந்தி என்பதே வராது. வதந்தி ஒன்று வந்துவிட்டால் உடனே மூடநம்பிக்கையில் ஆன்மீகம் இல்லை, தெய்வம் இல்லை, நம்பர் ஒன் முட்டாள், போலி சாமியார்கள், போலி பாதிரியார்கள், போலி சாமியார்கள் என்று அவர் சொல்லிவிடுகிறார்கள். இந்த வதந்தியை குறைக்க வேண்டும் என்றால் இந்த மூடநம்பிக்கை என்ற சொல்லை வந்து அடியோடு அழிக்க வேண்டும். தொடர்ந்து அழித்தால் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க, இந்த பேசுறீங்க சொல்லுங்க. மீடியப்பன் தர்மபுரி சொல்லுங்க. திரு சுனேஷ், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மூடநம்பிக்கைகள் வந்து இல்ல, அதாவது குறிப்பா நம்ம பொதுவான விஷயங்கள் பேசுற, இந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்கள் குறித்தான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த வதந்திகள் குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க. வதந்திகள் வந்து முழுக்க ஆன்மீகத்தின் பேரால் தான் பரப்பப்பட்டிருக்கிறது. பகுத்தறிவாளர்கள் கடந்த பொறுப்பாளர் மத்தியில் ஆன்மீகம் தொடர்பாக இந்த வதந்திகளை யார் நம்புறதில்ல, மூடக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது இந்த பகுத்தறிவு நம்பாதவங்க தான் இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறாங்க, அல்லது பரிகாரங்களுக்கு போறாங்க. இந்த வதந்திகளை வந்து நாங்க ஏத்துக்கவில்லையே சார், இந்த வதந்திகளை நாங்க ஏத்துக்கவில்லையே, ஆன்மீகம் நாங்க ஏத்துக்கவில்லையே. நீங்க எப்படி ஆன்மீகத்தில் ஏத்துக்க முடியும் சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் சொன்னா என்பதுக்கு ஓடுறாங்க. நாங்க ஏத்துக்கல, நாங்களும் ஆன்மீக ஆண்டாண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்க சார் ஆன்மீகத்துக்கு, நாங்க ஏத்துக்கவில்லையே. இந்த வதந்திகளை வந்து நாங்க கடுமையா விமர்சனம் பண்றோம், எதிர்க்கிறோம். நாங்க எப்படி எடுத்து நீங்க சொல்றீங்க நீங்க ஆன்மீகத்துல இல்லீங்களா? அதாவது சொல்லுங்க, பொழுது ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் இந்த வதந்திகளை நம்பல அப்படின்னு சொல்றாங்க, பொதுமக்கள் தான் நம்புறாங்க இது குறித்தான அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு. ஆன்மீக மையங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். இப்ப கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு செய்யணும். வருது ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு ஆலயங்கள்ல பள்ளி வாசல்ல 5 கால தொழுகுறாங்க, சர்ச்சுகள்ல வந்து 11 கால தொழுகுறாங்க, எங்களுடைய இந்து மதத்துல வந்து 16 கால பூஜை பண்ணி கொண்டு இருக்காங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம், அங்கங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க எப்படி கொடுக்கல நீங்க சொல்றீங்க? யாரோ ஒருவர் வதந்தியை கிளப்புனதற்காக ஒட்டுமொத்த மக்கள் 116 கோடி மக்களையும் குறைய சொல்வது என்பது எப்படி சாத்தியமாகுது? இந்தியாவில் 116 கோடி மக்கள் வாழ்றாங்க, அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 116 கோடி மக்கள் 115.65 லட்சம் பேர் வந்து இறைவனை நாடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ 35,000 பேர்கள் தான் வந்து கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வேணும் அவர்களும் நம்பலாம், நாங்கள் யார் நம்புவதற்கு சாத்தியம் அல்ல. சார், தொடர்ந்து உங்களுடைய கருத்திற்கும் அழைப்பிற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார். சொல்லுங்க, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க அவருக்கு, அவருடைய பதிலா உங்களுடைய, அதாவது ஆன்மீகவாதிகள் வந்து இதை நம்புவதில்லை. நம்புவதில்ல கண்டிப்பா சார், நாங்க நிறைய விஷயங்கள் விவாதிக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த வதந்திகளால் பாதிப்புக்கு உள்ளாகும் பொதுமக்கள் என்ற தலைப்பின் கீழான நம்மளுடைய விவாதம் தொடர்கிறது. பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த வடக்குறையினர் திரு குமாரதேவன் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அவருடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு வந்திருக்க, தொடர்ந்து அவருடைய பாதிப்போம். சார் வணக்கம்.
வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த பாதிப்புகள், இந்த வதந்திகளால் பாதிப்புக்கு உள்ளாகும் பொதுமக்கள் என்ற தலைப்பு தான் நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இது குறித்தான உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்கு. எனக்கு முன்பு பேசிய அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் சொன்னது போல, வதந்தி கிளப்பிவிடப்படுகிறது. வதந்தி கிளப்பிவிட்டதற்கு பிறகு மக்கள் எல்லோரும் ஆன்மீகத்தைத்தான் சென்று தேடுகிறார்கள் என்று சொன்னார். அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து மாறுபாடு இருக்குது. வதந்தி கிளம்புனதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போய் யாரும் போய் சேர்றதில்ல. ஆன்மீகனா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து இன்ன வரைக்கும் யாரும் கொடுக்கல. எப்படி கடவுள்னால் வந்து எந்த விளக்கமும் இன்ன வரைக்கும் யாரும் கொடுக்காம, அவர் சர்வதயாபரர், அவர் எங்கும் இருக்கிறவர், இங்கே இருக்கக்கூடிய கொலை கொள்ளை மற்றது எல்லாத்துக்கும் அவர் காரணம் இல்லை, நல்லதுக்கு மட்டும்தான் அவர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல் அந்த வதந்தியை கிளப்பி விடுபவர்களும் ஆன்மீகவாதிகள் தான். தொன்று தொட்ட காலத்திலிருந்து வதந்திகள் வந்து கிளம்பி விட்டுருக்குறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னார். எனக்கு அதில் வந்து மாறுபாடே கிடையாது. மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் மகாபாரதத்தில் தான் இதை வதந்தி வந்து முறையாக கிளப்பிவிடப்படுகிறது. துரோணரை கொல்லுவதற்காக தர்மர் சொல்லுகின்றார் ஒரு வார்த்தை, அசோத்தாமன் கொன்றுவிட்டேன் என்று சொல்கிறார். அசோத்தாமன் என்கின்ற யானையை கொன்றுவிட்டதை அசோத்தாமனை கொன்றுவிட்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு வதந்தியை கிளப்ப, அந்த நேரத்திலே மூர்ச்சி அடைந்து துரோணர் விழுகிறார். அதற்கப்புறம் அவரை கழுத்தை அறுத்து கொன்று ஒரு இந்த போருக்கு ஒவ்வாத ஒரு முறையிலே அந்த வேலையை செய்வதாக சொல்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வெற்றி பெற வேண்டும், அதற்கு எத்தனை விதமான அயோக்கியத்தனமும் பண்ணலாம் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வதந்தியை கிளப்பிவிட்டிருக்கிறார். 1995 இந்தியா முழுக்க ஒரு வதந்தி கிளம்பியது. என்ன அந்த வதந்தி என்று சொன்னால், பிள்ளையார் பால் குடிச்சிட்டாரு, பிள்ளையார் பால் குடிச்சிட்டாரு, இங்கே இருக்கிற பிள்ளையார் பால் குடித்தார், வரசக்தி விநாயகர் பால் குடித்தார், அவர் குடித்தார், இவர் குடித்தார் சொல்லி சொன்னாருங்க. அதற்கப்புறம் அது விஞ்ஞான விளக்கங்கள்லாம் வந்தது. அந்த ஒரு நாளில் சிலைகளுக்கு பால் கொடுத்து கேவலமாகி போன அந்த மக்கள், எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு பால் கிடைக்காமல் அழுதது வருந்தியது, அவர்களுக்கெல்லாம் என்ன இவர்கள் தீர்வு சொன்னார்கள்? மாறாக இவர்கள் சொல்லுவதெல்லாம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து மக்கள் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய விளக்கங்கள் சொல்லுங்க. இந்த வதந்திகளுக்கு வந்து காரணம் வந்து ஆன்மீகவாதிகள் அப்படின்றது திரு குமாரையோட சொன்னாரு. ஆன்மீகத்துல வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வு எது வந்து நிறுவன செயல் அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி ஒரு முறை சொல்றேன், இந்திய தாய்நாட்டில் தமிழ் மண்ணில் வந்து சேர சோழ பாண்டியன் செங்குட்டுவன் கரிகாலன் வாழ்ந்த பூமி, நெல்லை களஞ்சியம், நெல் களஞ்சியம் என்று பேர் பட்ட தஞ்சை களஞ்சியம் நெல், ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட ஆலயம் இன்று வரை நிழல் சாயாத கோபுரமாக உள்ளது, அதை ஐயாவுக்கு தெளிவுபடுத்தி வருகிறேன். அதுபோல் ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இதுபோல் மன்னர் காலத்திலேயே வந்து ஆன்மீகம் இருக்கிறது. கடவுளுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக ஆணிப்பூர்வமாக சிலை சிற்பங்களாக உச்சவமூர்த்தியாக காட்ட வழிபட்ட மண் இந்த மண். நாங்கள் அன்றே பல 3000 முன்னே காட்டிவிட்டோம். திருநாச்சம்மது ரொம்ப தெல்ல தெளிவாக பாடியுள்ளார். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக பதிவு செய்துள்ளார். கந்தசசிகள் மிக ரொம்ப தெல்ல தெளிவாக அரங்கேற்றமாக உள்ளது. இவை அனைத்துமே உயிரெழுத்துக்கள். இதை வந்து நம்ம மெய்யெழுத்து சொல்ல, உயிரெழுத்துகள் அனைத்துமே. ஆன்மீகம் என்பது பல 1000 முன்பாக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட களஞ்சிய பூமி இல்லை. இன்னைக்கு மன்னிக்கணும், இது குறித்து நான் மீண்டும் சொல்றேன். நம்முடைய இணைப்பு இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. வணக்கம். உள்ளது உள்ளபடி வணக்கம். வணக்கம். நல்ல ஒரு ஆன்மீகம், நல்ல ஒரு நீதி நிலைமையாக இருந்துச்சுன்னா மனிதனை வந்து நன்னறிவுப்படுத்தும். வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், சமூக அந்தஸ்தா இருக்கட்டும், சமூக சீரடைப்பா இருக்கட்டும், எல்லாமே எந்த மதத்துடைய நன்னறிகள் தான் படுத்த சொல்லுது. அதே நேரத்துல பெரியார் அண்ணா இவர்களெல்லாம் இந்த நாட்டுல வந்து மூடதனத்தை விளக்கணும் சொல்லி போராடினவங்க, அதை மீட்டு அதனுடைய மீட்பினுடைய பலன் தான் நமக்கு இன்னைக்கு கொஞ்சமாவது கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில
நல்ல ஒரு கருத்து உள்ள சத்தியத்தை, அதாவது எந்த வேதங்களா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் அவருடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த மூட பழக்கம் என்பதை மனதில் இருக்கிறத அடிமையத்தில் இருக்கிறத விட்டு வெளியில வந்தா மனிதன் நல்லறியாக நல்லாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் நகருக்கும் இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கே அவங்க முன்மாதிரியாக வாழ முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. மூட பழக்கத்தை விட்டால் இந்த வதந்திகளை நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. நன்றி திரு ஞானசேகர், உங்களுக்கு கருத்துக்கு மழைப்பு நன்றி சார். சொல்லுங்க. மொதல் வந்து மூட பழம் இவர் சொல்றாரு, அண்ணாவையும் பெரியாரையும் பேசுறாரு. ஈவரா ராமசாமி வந்து இறந்து விட்டால் மனிதனை தூக்கி எரிந்து விடு, பித்ரலோகம் பிரம்மலோகம் பூலோகம் என்று எரிக்கான்னு சொல்கிறார். அவர் இறந்து விட்டார், அவருக்கு எதுக்கு ஒரு சிலை, எதுக்கு மாலை, பிறந்த நாளுக்கு மாலை, இரண்டு நாளுக்கு மாலை. மூட நம்பிக்கை சொல்லக்கூடிய இவர்கள் பசு, இவர்கள் மூட நம்பிக்கை, இவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈவரா ராமசாமி எதுக்கு மாலை போட வேண்டும், எதுக்கு சிலை வேண்டும், பிறந்தவனை தூக்கி எறிந்து விடும் என்று கூறுகிறார்கள். பித்ரதோஷம் தேவையில்லை, பிரம்மதோஷம் கிடையாது, பிரம்மமோட்சம் கிடையாது என்று சொல்லுவார். எழுதி கல்வெட்டாக அங்கங்கே தமிழத்தூள் அனைத்து மாவட்ட சிலை சிற்பங்களாக செதுக்கி வைத்துள்ளார்கள். எதற்கு இவர்கள் வளர்த்துகிறார், இவர்கள் மூட நம்பிக்கை சொல்கிறார்கள். அப்புறம் இந்த மூட நம்பிக்கை இவர்கள் வளர்த்தாங்க, மாலை போடணும். அண்ணா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் அண்ணா போய் உழுகுறாங்க அங்க மெரினா பீச்சில், அண்ணா உயிரோடு வா, அண்ணா என்பது மூன்று எழுத்து, உயிர் என்பது மூன்று எழுத்து, மூச்சு என்பது மூன்று எழுத்து, ஒரே அன்றையும் கூப்பிடுறாங்க அண்ணாவை. மொதல் இவங்க நிப்பாட சொல்லுங்க, சிலைய வேண்டாம், அண்ணாவுக்கு செல வேண்டாம், பெரியாருக்கு செல வேண்டாம், எடுக்க சொல்லிருங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். சொல்லுங்க திரு குமார். அண்ணாவின் சிலையிலோ, அண்ணாவின் சிலையிலோ, தந்தை பெரியாருடைய சிலையிலே, தந்தை பெரியாருடைய வாசங்களான கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டால், வணங்குகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, பரப்பியவன் அயோக்கியன் என்ற வாசங்கள் இருக்கிறது. ஆத்மா, மோட்சம், நரகம், பிதுர்லோகம் இவற்றை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கின்றவன், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பலன் அனுபவிக்கின்றவன் மகா மகா அயோக்கியன் என்ற அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஐயா சிலை வைக்கிறோம், ஏதோ இந்த மூளையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலை, அண்ணா சிலையிலே சிம்சனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சிலையை சுற்றினால் உங்களுக்கு வந்து பிள்ளை பேர் கிடைக்கும், ஜெமினி மேம்பாலம் அண்ணா மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிலையிலே சுற்றி வந்தால் உங்களுக்கு ஆயுள் விருத்தியாகும் என்றெல்லாம் யாரும் அங்கு எழுதி வைப்பதல்ல. கொள்கைகளை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் கொண்டு வந்து அதை வைத்திருக்கிறார்களே தவிர, இவர்கள் சொல்வது போல வீதிக்கு வீதி, நடுவிலே ஒரு கோவில், இந்த கோவிலை கும்பிட்டால் அப்படி வரும், தானே தோன்றிய அம்மன், தானாக தோன்றுவது எப்படி தோன்ற முடியும், அதுவும் முழுமையாக வந்து நகைகளை அணிந்து கொண்டு புடவைகளை கட்டி கொண்டு ஒரு அம்மன் தோன்றியது என்று சொன்னார்கள். ஒரு 1970 வாக்கிலே ஒரு ஓரத்திலே ஒரு தியாகராய நகரிலே திடீர் பிள்ளையார் கிளம்பியது என்று சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். அந்த திடீர் பிள்ளையார் அதுக்கப்புறம் அது வந்து புதுசாக இவங்களாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திடீர் பிள்ளையார் வந்து எடுத்தாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இவங்க மூட நம்பிக்கைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நேரடியான கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், மூட நம்பிக்கை மதத்தால் பரப்பப்படுகிறதா இல்லையா? நான் இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நான் சொல்கிறதுக்கப்புறம் பேசுங்க. பூமி தட்டையாக தான் இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி சொன்னான். உருண்டை என்பதை நம்ப முடியாது என்று சொன்னார்கள். பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொன்ன ஜியார்டோனோ புருனோவை வந்து எரித்து கொன்றார்கள். கலீலியோவுக்கு மிகப்பெரிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு 20 முன்பு இப்போது இருக்கக்கூடிய பெனடிக்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜி அந்த போப் என்கின்ற அந்த வாட்டிகனில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பீடாதிபதி தான் அறிவித்தார், பூமி உருண்டையானது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து எல்லோரும் நம்பி, அது வரைக்கும் கிறிஸ்தவர்களே கிட்டத்தட்ட 90% பேர் தட்டைதான் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போல இங்கே இருக்கக்கூடிய புராணத்தில் பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு போயிட்டு இரணி என்கிற வந்து கடலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான். பூமி என்கின்றது நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு சேர்ந்தது, உருண்டையாக இருக்கக்கூடியது. பாயாக சுருட்டி கொண்டு பூமியில் போனால் எந்த இடத்துலேருந்து சுருட்டினா, அப்போ வந்து பன்றியாக அவதாரம் எடுத்து போனால் போய் வந்து தூக்கி நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே நின்று பண்ணி நின்றுச்சு, பண்ணியை கடலை தூக்கி போட்டால் அது வந்து நீந்துமா, அது எப்படி இதெல்லாம் வந்து அறிவுக்கு ஒவ்வாதது. இந்த அறிவுக்கு ஒவ்வாத சில விஷயங்களை வந்து இவங்க சொல்லி அதன் மூலமாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பெருசாக இவங்க சொல்கிறது என்னென்னா, பரப்புறதுங்கிறது வந்து சாதாரணமாக யாரும் இல்லை. இந்த இடத்துல வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்குன்னா அதுக்கு முழுசாக இவன் தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 இல்லை 2 முன்னாடி, திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கருவறைக்குள்ள என்ன போச்சு, எரும மாடு பூந்துடுச்சு, எல்லோரும் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்க, எல்லோரும் இதை பண்ணுங்க, நைட்டோட நைட்டாக குளிங்க, அதே மாதிரி பச்சை புடவை எடுத்து கொடுங்க, சிவப்பு புடவை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கதையை வந்து கிளப்பி விட்டாங்க. அதை விட மோசம், கிட்டத்தட்ட வந்து 40-50 ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிட் நோட் நே இருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறிக்கலாம். வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம்.
வணக்கம் சார். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை விரைவா சொல்லுங்க. நிறைய நேர்கள் நம்மளுடைய தொடர்புல இருக்காங்க, சொல்லுங்க. என் பேர் தனசேகருங்க, எனக்கு திருப்பூரங்க. சொல்லுங்க திரு தனசேகர், இந்த தலைப்பின் கீழ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாக பொதுமக்கள் குறித்து சொல்லுங்க. இந்த வதந்திகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஆன்மீக வந்து ஆன்மீக இதோ சார் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். 1000 பெரியார் வந்தாலும் திருந்தாத ஊருங்க அது. சார், இதுல வதந்திகளை வந்து கட்டுப்படுத்துவது வந்து ஆன்மீகம் என்பது வந்து சட்டத்துறை வந்து எங்களிடம் இல்லை. கடவுளாக வணங்கக்கூடிய நாங்கள் கடவுளாக வணங்கக்கூடிய நீதி அரசு நாங்கள் வந்து சொல்லிட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க திரு தனசேகர், உங்களுக்கு கருத்து விரைவா சொல்லுங்க. ஹலோ தனசேகர், உங்களுடைய தொலைக்காட்சி ஒளியில முழுதுமா குறைச்சு பேசினா நம்ம தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க சீக்கிரமா. அதான் சார், 95 ஆண்டுல வந்து பிள்ளையார் பால் குடிச்சதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, எந்த ஒரு ஆன்மீகவாதியும் வந்து இது பொய் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதை வந்து ஏத்துக்கிட்டாங்களே தவிர யாருமே இது பொய் அப்படி செய்யாதீங்க, பால் தட்டுப்பாடு ஆயிடும் எந்த ஒரு ஆன்மீகவாதியும் சொல்லவே கிடையாது. ஆனா பால் கஷ்டம் வந்ததுதான் மிச்சங்க. ஆனா அத வந்து மற்ற ஆளுங்கதான் விஞ்ஞான ரீதியாதான் அதை ஏத்துக்கிட்டாங்களே தவிர பொய்யன்னு ஆன்மீகவாதிங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. இந்த இந்த வதந்திகளுக்கு எதிராக எந்த ஆன்மீகவாதி வந்து மறுப்பு தெரிவிப்பில் உங்களுக்கு கருத்து சொல்றீங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைப்பும் கருத்து. நன்றி சார், சொல்லுங்க. எந்த ஆன்மீக இந்த வதந்திகளுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுது அப்படின்னு அவருடைய கருத்து. நாங்க பதிவு சொல்லி சொல்லியிருக்கிறோம், செய்திகள் வெளிவிலங்கும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க அங்கங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா சொன்னது போல வந்து அறிவியல் வேறு, சமூக அறிவியல் வேறு, வரலாறு வேறு, வரலாறு சிற்பங்கள் என்பது வேறு. ஐயா சொன்னது போல ராமர் காலத்தில் வந்து மகாபாரதம் பண்ணி சொன்னார், போர் காலத்தில் வந்து வந்து சில விதமாக சகுனி வேலையெல்லாம் இருக்குன்னு. இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இன்னைக்கு நடக்கூட ராணுவத்தில் சகுனி இருக்குது இல்லை, அன்னையிலிருந்து நீ வரைக்கும் இருக்குது. வரலாறு கற்பனை கதைகள், வரலாறை வந்து கற்பனை துணிக்குகிறார்கள். இன்று வந்து வதந்தின்னு சொல்கிறோம், அன்னைக்கு வந்து கற்பனை. இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்ததுனால வந்து உடனே நீங்கள் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், அன்னைக்கு தலைவர் கிடையாது. அந்த வரலாறுகள் வந்து சில கற்பனைகளை வந்து அன்றைய சமூக விரோதிகள் வரலாறுக்குள் சில கற்பனை கதைகள் உங்களை திணித்து விட்டார்கள். அதனால் வந்து அது வந்து எங்களுக்கு பாதிக்கப்படுது. அதை நாங்கள் அகற்றின்னு பலவும் சொல்லியிருக்கிறோம். கற்பனை கதைகளை திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அருமை நண்பர் சொல்லுகின்றார். கற்பனை கதை என்று எழுதுவது என்று சொன்னால் நிலா என்று ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக அந்த நிலா என்பது சிவபெருமானுடைய தலையில் இருப்பது தான் நிலா என்று சொன்னார்கள். ஆனால் விஞ்ஞானம் என்ன நிரூபித்தது என்று சொன்னால், 3 நாட்களுக்கு முன்பு மரணமடைந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவிலே சென்று மண் எடுத்து வந்து அதை ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து காட்டிய போது அதுவரைக்கும் நம்பிக்கையாக இருந்தது மூட நம்பிக்கையாக பின்பு மாறிவிட்டது இல்லையா? திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய மகிமை என்று சொல்லி ஒருவர் வந்து நோட்டீஸ் அடிக்கிறான், என்னை நோட்டீஸ் அடிக்கிறான். 1969 சொல்லிடுறேன், சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. 1900 எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் சின்ன வயசில் படித்ததுலேருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி மகிமை, திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கோயிலில் ஒருவர் போய் கொண்டிருந்தார், யார் பேர்லாம் தெரியாது. அப்போ திடீர் ஒன்று ஒரு பாம்பு படம் எடுத்து அவர் முன்னால் வந்து நின்னது. பாம்பை பார்த்து பயந்து விட்டார். பயந்து விட்டதற்கு பிறகு அந்த பாம்பு ஐயோ என்னை என்று செய்து விடாது என்று சொல்லும்போது பாம்பு உடனடியாக பிராமண வடிவம் எடுத்தது. என்னை பார்த்து பயப்படாதே, நான் பூலோகத்தில் அவதாரம் செய்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன். என்னை பற்றி நீ நோட்டீஸ் அடிச்சடித்து வெளியிட்டால், நோட்டீஸ் அப்போலாம் நோட்டீஸ் அடிச்சடித்து வெளியிட்டால் உனக்கு எல்லாம் நல்லதும் செய்வேன் என்று சொல்லி மீண்டும் பாம்பாக மாறி எங்கோ மறைந்து விட்டது. இதை உடனடியாக அவர் வெளியே சொல்லி நோட்டீஸ் அடித்து விட்டுட்டார். 1,00,000 ரூபாய் அவருக்காக இது கிடைச்சது, ஏதாவது பரிசு சீட்டு விழுந்தது. இதை இன்னொருவர் கேள்விப்பட்டார், கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், யாரும் பேர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, இன்னும் கிடையாது, கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து சொன்னார். அவர் வந்து இது வந்து பரிகாசம் பண்ணார். பரிகாசம் பண்ண காரணத்தினால அவர் வந்து வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் அடைஞ்சு இறந்து போயிட்டார். இப்படியே ஒரு கதையை சொல்லி, ஆகவே நீங்களும் இதை பார்த்து நீங்கள் வெங்கடாஜலபதி மகிமை உணர்வதற்காக 1000 நோட்டீஸ்களை அச்சடித்து கொடுங்கள். இது போக இதை இந்து மதம் பண்ண அடுத்த நிமிஷம் இவன் பார்த்தான், வேளாங்கண்ணிக்கு ஒரு தனியாக ஒரு கதையை சொன்னான். வேளாங்கண்ணி மாதா வந்து இந்த மாதிரி வந்தது, அவங்க வந்து நோட்டீஸ் அடிச்சுட்டு கொடுத்தாங்க, இதனை கிழித்து போட்டாலோ நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். பயம் பக்தி, இந்த பக்தி எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. இதை கிழித்து போட்டாலோ அல்லது நீங்கள் உதாசீனப்படுத்தினாலோ அல்லது வேறு ஏதோ பண்ணாலோ பெருத்த நஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிக்க முடிஞ்சவன் பிட் நோட்டீஸ் அடித்தான், காடு போட்டவன் காடு போட்டான். இதெல்லாம் வதந்தியா, இது மூட நம்பிக்கையா என்ன அப்படிங்கறது ஐயா கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. மற்ற நேருக்கு பேசுங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி வணக்கம். திருச்சி தேசங்கராஜன் பேசுங்க. சொல்லுங்க திரு தேசங்கராஜன், உங்களுடைய கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. அந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாக பொதுமக்கள் குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு ஊடகம் செய்தித்தாள்லாம் முன்னாடி ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கரூர்ல டேம் உடஞ்சு போச்சு அப்படி அப்படின்லாம் வீண் புரளிகள் கிளப்பி விட்டாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுரையில மட்டுமே இன்றும் தொடர்ந்துதான் இந்த இருக்கக்கூடிய ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர போட்டாலும்
பிரிட்டிஷாரத்துக்கு முன்னாடியே பிள்ளையாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது யாரு என்று சொன்னால் இந்திய பிராமின் ஆளுகள் தான். அறுவை சிகிச்சை தலையை மாற்றி வச்சு தலையை உண்டாமாக மாற்றி வைக்கப்பட்டது இந்துவோட பிராமணன் ஆதிக்கம் தான் உண்ட, மற்ற இதுகளும் கிடையாது. இன்னைக்கு அறுவை சிகிச்சை லண்டன்ல சொல்றாரு இதயத்தை மாத்தனே கிருஷ்ணியை மாத்தினேன்னு, நம்ம நேயருக்கு அன்னைக்கே தலையை விட்டு தலையை மாத்தினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை வேணாலும் சொல்லக்கூடியவர்கள் பிராமணர் ஒருவர்களால் தான் முடிய முடியும், இதுதான் சொல்ல முடியும். இதை வந்து இதே காலத்தில் வேண்டுமானாலும் இது கூடாவத்திலையும் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே இவர்கள் செயல்படுத்துவார்கள். நன்றி திரு தேசிங். உங்களுக்கு அந்த பிள்ளையாரை பத்தி அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்ப அந்த பிள்ளையார வந்து இவங்க சொன்னது மாதிரி கடவுளை வந்து இவங்க கேவலப்படுத்தினாங்கன்னா கடவுளை நாங்க யாரும் கேவலப்படுத்தலைங்க, அவங்க தான் கேவலப்படுத்துறாங்க. இந்த கொண்டாட கழிச்சு பாருங்க, செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, ஒரு வாரம் கழிச்சு வந்து விசர்ஜனம்னு ஒன்று கொண்டாடுவாங்க, தூக்கி போட்டு உடச்சி அது வரைக்கும் கும்பிட்றதெல்லாம் கும்பிட்டு போட்டு உடச்சி கை வேற கால் வேற தலை வேற முன்ன வேற சொல்லி ஆக்கிட்டு அதை அசிங்கப்படுத்துறது யாரு? நாங்களா? இல்லையே. நீதி அரசு நீங்க தான் பேச முடியாது. மயிலாட் அப்ப நீங்க தான் சொல்றீங்க, கடவுளேங்கிறீங்க. ஏன் சொல்றீங்க மயிலாட்னு சொல்லாதீங்க. இங்க ஹைகோர்ட்ல வந்து இவரானு சொல்றீங்க, சுப்ரீம் கோர்ட்ல மயிலாட்னு சொல்றீங்க, மயிலாட்னு சொல்றீங்க, அந்த வேலை ஒதுக்கிறீங்க. வதந்திகளால பாதிக்கப்படுறது மக்களாங்கிறத பத்தி தான் பேசி, வதந்திகளால மக்களை பாதிக்க சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சட்ட நடவடிக்கை எடுக்கல. வதந்திகளால் உள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் பொதுமக்கள் என்ற தலைப்பின் கீழான வாதம் போய்கொண்டிருக்கு, தொடர்ந்து பேசலாம். சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்க இடைவெளிக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க. சட்டம் என்ன செய்கிறது? சட்டம் இதுவரை ஆண்டாண்டு காலமாக டாக்டர் அம்பேத்கர் சட்டம் வகுத்த வரை இன்று வரை இந்த வதந்திகளை கிளப்புவது மீது சட்டநீத நடவடிக்கைகளை என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு, இந்திய அரசு? இதுவரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. வதந்தி ஒண்ணு கிளப்பவும் உடனே மக்கள் ஓடுவாங்க, கூட்டமா போடுவாங்க, முடிப்பாங்க, முடிச்சுக்குவாங்க. உடனே வந்து எங்க ஆன்மீகத்தை எங்களுடைய சமய நிலைமையில எங்களை தாக்க முடியுது. தாக்குறது எங்க தாக்கணும்? நீதிமன்றம் தாக்குங்க. வதந்தி யாரு கிளப்புறோம் அந்த வதந்தி மேல சட்டநீத நடவடிக்கை எடுங்க, அவங்களை போடுங்க, உள்ள போட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த வதந்திகள் கிளம்பாது. 1984 ஐயா சொன்ன 1984 படிச்சுட்டு இருக்கும்போது தலையாத முண்டை ஓடுனாங்க, எல்லா வீட்டு வாசப்பல் வேப்ப நிலை வச்சாங்க, நாங்களாம் வந்தேன். அதே மாதிரி விஞ்ஞானத்தை சொன்னாங்க, கையில சொல்லுவ போது உலகமே அழிய போகுது அப்படின்னாங்க. அது வதந்தி இல்லையா? அது மட்டும் ஏன் வளர்ந்து அதையும் ஆன்மீகம் நீங்க போடல, அதை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க. கையில சொல்லுவ போது 79 உலகமே அழிய போகுது, எல்லாரும் கடவுளை வேண்டிக்கன்னு சொன்னாங்க, அப்போ யாருமே மூச்சு விடல, அது மட்டும் அவங்க வந்து சொல்லவில்ல. அதான் வந்து அறிவியல வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. விழுந்ததுங்க ஏற்றுக்கொள்ள முடியும். வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய பெயர், சொல்லுங்க எங்க பேசுவீங்க சொல்லுங்க. தொலைக்காட்சி வழியிலும் குறிச்சிட்டு பேசுங்க. ஒரு மதவாதிகளும் அதை கண்டிக்கல, அதுக்கு ஆதரவு தான் கொடுத்தாங்க, யாருமே அதை கண்டிக்கவே இல்ல. அதே போல இப்ப இந்த சில இந்த வேளாங்கண்ணிக்கு நிறைய பக்தர்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் அணிஞ்சு போச்சு, ரயில் போக்குவரத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நடந்துதான் போகணும்ன்றதுல வந்து நடந்து போகும்போது என்ன ஒன்னு சொன்னாக்க, யாருமே வந்து டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகி கார் ஓட்ட முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் எதிரில வந்தா கூட போக முடியலங்க திடீர்னு. மக்களை வந்து அந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. வந்து கண்டிப்பா வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு நீ நடந்து போறாங்க, வேளாங்கண்ணி மாதாவை பார்க்க போறாங்க, எனக்கு கார் ஓட்ட முடியல நீங்க சொல்றீங்க, நீங்க அரசாங்கத்தை கோரிக்கை வைங்க. மக்கள் தொகை வந்து அன்னைக்கு 3 கோடி இருந்து 116 கோடி மக்கள் கோடி இருக்கிறாங்க, அதே ரோடு தான் வெள்ளக்காரன் முழுமையாக
வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதோடு மட்டும் இல்ல, ஒரு கோயில் ரோடு ரோட்ல வந்து நிறைய கோயில கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, அந்த நிறைய ரோட்ல போனாக்கா வந்து இந்த சாமி காக்கும், காளி மாதா காப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கோயில கட்டி உயரமான சிலை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரோட்ல வந்து நிறைய விபத்துகள் எல்லாம் நடக்குது. இப்ப என்ன சொன்னாக்க, ஒரு ரிசல்ட் கம்மியாச்சுன்னா ஹெட்மாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்றாங்களோ, அதே போல ஒரு இடத்துல வந்து இது போல கோயில் உள்ள இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டு சொன்னாக்கா, அந்த பூசாரிய வந்து முதல்ல தண்டிக்கணும். ஏன் நீ சரியா பூஜை பண்ணல, உன் நீதான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு போக்குவரத்துக்கு எங்க இடையோர ஆலயங்கள் இருக்குதோ அந்த ஆலயங்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்குது. ஐயா சொல்றது வந்து அந்த விபத்து ஏற்பட்டு பூசாரி தண்டிங்கிறாங்க. பூசாரி தண்ணியோட விபத்து போறவனைக்கு கூடும் வரைக்கும் நான் வந்து 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னை வரைக்கும் என்னால ஒரு விபத்து ஏற்படுது. விபத்து வந்து மது மங்கை மங்கையை உட்காந்துட்டு பேசிட்டு வண்டி ஓட்டுறது, செல்போனை கால் வச்சு பேசுறது, குடிச்சிருவாங்க. 100க்கு 95 விபத்து ஏற்படுறது காரணமே வந்து கூட இருக்கக்கூடிய மங்கைகளும் மதுவும் தான் விபத்து ஏற்படுவது. எங்களுடைய ஆலய சமையல் ஆலயங்கள் சட்டத்தை பத்தி சொன்னார். சட்டம் வந்து என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேசிய நேயர் அவர்கள் சொன்னது போல, சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அது கோவிலாக இருந்தாலும், அது சர்ச்சாக இருந்தாலும், அது மசூதியாக இருந்தாலும், குருத்வாராக இருந்தாலும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரெண்டுமே வந்து உத்தரவுகள் பல போட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகபட்ச அளவில் வந்து சாலை ஓரத்தில் கோயில்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவங்க சொன்னது வந்து, சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2500 கோயில்களுக்கு மேலே வந்து சாலையில் ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த பொதுமக்கள் இடையூறாக இருக்கிறது என்று சொன்னால், இதில் வந்து பிள்ளையார் கோயில் எத்தனை, அம்மன் கோயில் எத்தனை, முருகன் கோயில் எத்தனைன்னு சொல்லி எடுத்து பார்த்து வகைப்பாடு படுத்தி பார்த்து, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு பண்டிகை, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்தனியான இது பூஜை பண்டிகைலாம் சொல்லும்போது, புதுசு புதுசாக வதந்தி, அந்த சாமியை கும்பிட்டோம்னா அது கிடைக்கும், இந்த சாமியை கும்பிட்டா இது கிடைக்கும்னு சொல்லி இவங்களா வதந்தியை கிளப்பி அதை வந்து நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே சட்டம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பால் குடிக்கிறாங்க பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வழக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க, அதற்கப்புறமும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் ஆம்பூர், வாணியம்பாடி, சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து ஒரு வதந்தி ஒன்று கிளம்பிச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரத்த காட்டேரி ஒன்று ஊருக்குள்ளே வருது. அந்த ரத்த காட்டேரி விரட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், வந்து ஒரு கோழி, அதுவும் சேவலாக இருக்கணும், சேவலை வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த சேவலுடைய ரத்தத்தில் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே இருக்குது ரத்த காட்டேரி, எங்கே அதுக்கு என்ன படிக்குமா, அது தமிழ் படிக்குமா, சரி அது வந்து மலையாள ரத்த காட்டேரியாக இருந்தால் அல்லது வந்து தெலுங்கு ரத்த காட்டேரி இருந்தால் அதுக்கு வந்து என்ன தெரியும், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கம்மிங் திஸ் இஸ் மதர் வாஷிங்டன் டே கம் அகேன் அனதர் டேங்கிற மாதிரி சொன்னால் போகுமா, இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது கோயிலில் எல்லா கோயில்லையும் எல்லா இடத்துலையும் கோழிகள் வியாபாரங்கள் நடந்தது. இன்றைக்கி வந்து ஆம்பூர் வாணியம்பாடி இந்த பகுதியில் வந்து ஆம்பூர் வாணியம்பாடி இந்த தருமபுரி முழுக்க சேவலே கிடையாதுங்க, பொட்டக்கோழியும் கிடையாது. நிறைய இடத்துல என்ன பண்ணால், சேவலை காலி பண்ணிட்டு சேவல் இல்லையே என்ன பண்ணுறதுன்னா, பரவாயில்ல அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம், பொட்டக்கோழியை வந்து வச்சுட்டு இது ஒரு வதந்தியா இல்லையா, முழுக்க கோழி நீங்க தான் சாப்பிடுறீங்க, நாங்க வந்து தடைய பண்ணுகிறோம், மாமிச தடை பண்ணுகிறோம், மாடுகளை எங்களுடைய கோமாதாக்களை வெட்டாதீர்கள், கோயில்களை எடுத்துட்டு போறவன் மாமல் வசூல் பண்ணிட்டு வணக்கம் சார். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. இந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்கள் குறித்தான கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க சார். நான் வந்து கார்த்திகேயன் சார், உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க கார்த்திக் சார், விரைவா உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். ஆன்மீகம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் மட்டில் மற்றும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் சார். இல்ல, இந்த வதந்திகள் குறித்தான கருத்துக்கள் சொல்லுங்க கார்த்திக். அதான் சார், அதான் சார், இப்ப நம்பிக்கை உடைய யாருமே வந்து ஒரு விஷயத்துல வந்து வதந்திகளை பரப்ப மாட்டாங்க சார். ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நிச்சயமா அதை பத்தின வதந்திகளை வந்து பரப்ப மாட்டாங்க சார். இந்த வதந்திகளுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மீகத்துல வந்து நம்பிக்கை இல்லாத ஆட்கள் மட்டுமே இந்த வதந்திகளை பரப்புறாங்க சார். நூத்துக்கு 100 உண்மை சார். ஆன்மீகத்தில் முழுவதும் நம்பிக்கை உள்ள ஆட்கள்
நிச்சயம் இந்த வதந்திகளை நம்ப மாட்டாங்க சார். ஆன்மீகத்தில் முழுவதும் நம்பிக்கையுள்ள நபர்கள் வந்து இந்த வதந்திகளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்றீங்க. நம்பிக்கை அப்படின்னா ஒரு பீரியட்ல எப்படி பாத்தீங்கன்னு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் உறவுகள் ஏற்படும் சொல்லுங்க. ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா கள்ளுக்கடை போராட்டத்துக்காக வந்து பெரியார் வந்து அவரோட தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தையே வெட்டினாருன்னு சொல்லி சொன்னாங்க சார். அவங்க தோட்டத்துல வந்து கல்லு காய்ச்சினாங்களா தென்னை மரத்தை வெட்டுறதுக்கு? அவர் தோட்டத்துல தென்னை மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க தோட்டத்துல கல்லு காய்ச்சினாங்களா? இல்லை. இப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் உள்ள திராவிட கழகத்தினால மட்டுமேதான் வதந்திகள் பரப்பப்படுதுங்க சார். இன்னைக்கு வதந்திகளை வந்து வதந்திகளை பரப்பிட்டு கைது செய்யப்பட்டவர்கள் யாருமே வந்து பெரியார் கட்சிக்காரங்களோ அல்லது இந்த திராவிட இயக்கத்தை சம்பந்தப்பட்டவங்களும் யாருமே கிடையாது. புதுசா சொல்றாங்க பத்திரிகை படிக்கல. நீங்க பத்திரிகை படிக்கலங்கிறதுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க பத்திரிகை படிக்கலங்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யார வந்து இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க? எத்தனை சாமியார்களை வந்து கைது பண்ணிருக்காங்க? எத்தனை மோசடி சாமியார் இருக்காங்க? ஏன் தேவநாதன் என்ன பண்ணாரு? நம்பிக்கையின் அடிப்படையில இருந்து போன பெண்களை வந்து என்ன செய்யக்கூடாதோ கருவறைகளை சாமியார் இல்லங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த தலைப்பின் கீழே. ஆனா நம்ம நிகழ்ச்சியோட நேர்மின்மையா இறுதி கொண்டோம். ஒரு சில கருத்துக்கள் சொல்லி முடியுங்க விரைவா. இந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்கள் இது தடுப்பதற்கான வழிகள் குறித்து சீர்மா சொல்ல முடியும். இது தடுப்பதற்கான வழிகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இந்த அரசு வந்து வதந்திகளை யார் கிளப்புகிறார்களோ அவர்கள் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டமே போட வேண்டும். போட்டு அவர்களை சிறை அடைத்தால்தான் எங்களுடைய மதத்துக்களை எங்களுடைய மத கொள்கைகளை எங்களுடைய சமய நெறிமுறைகளை இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இந்து மதமாக இருந்தாலும் இந்த பரந்த இந்திய தாய் பூமியிலே பாரதமாக நாங்கள் கூட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியிலே இதை நாங்கள் காப்பாற்ற முடியும். சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த சட்டம் தான் அரசு தான் நீதித்துறை தான் நிலைநாட்ட வேண்டும் என்பது ஆணித்தரமான உண்மை. சொல்லுங்க சார். எடுக்கவில்லை என்றால் வதந்தி எடுப்பவர்கள் வதந்தியை கலப்பது வன்மையாக நாங்கள் தாக்குதல் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். கருத்துக்கள் சொல்லுங்க. நாங்கள் தாக்குதல் செய்வோம் என்று சொல்லி வன்முறையை வந்து பகிரங்கமாக வந்து அறிவிக்கிறார். எங்களுக்கு வன்முறை மேல நம்பிக்கை கிடையாது. ஆர்டிகல் 51H வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அறிவியல் ரீதியான நிகழ்வுகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 505 IPC வந்து வதந்திகள் வந்து யார் கிளப்பி விடுறாங்களோ அவங்க மேலே வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும், சிறை தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். யார் வதந்தி கிளப்புறாங்கன்னு சொன்னாங்கன்னா இவர் சொல்கிறபடி யார் வதந்தி கிளப்பியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு வந்து மாறுபாட கருத்து கிடையாது. ஆனால் இந்த வதந்திகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகிறது? கொசுவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாக்கடை ஒழிக்க வேண்டும். அதே போல நீங்கள் இந்த வதந்திகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த போல் சாமியார்கள் அதில் போற வந்து நாங்கள் வந்து மதத்தை பரப்புறோம் சொல்றவங்க சாலை ஓரங்களில் கோவிலை கட்டி வைத்துக்கொண்டு சாலை ஓரங்களில் கோவில் கட்டி கொண்டு வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேர் வழிகள் இவர்களுக்கெல்லாம் லாலி பாடக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக அறிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பல கருத்துக்களை அதாவது இந்த வதந்திகளால் பாதிப்புக்குள்ளாகும் பொதுமக்கள் குறித்தான உங்களுடைய பல கருத்துக்களை எங்களுடைய அரங்கத்திற்கு பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்புடன் நாளைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.